நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பல் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் சுபாஷ் என்பவர் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மேலும் ஒருவர் காவல்துறை சித்திரவதைக்கு ஆளானதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்திற்கு தனிப்படை போலீசார் சுபாஷை அழைத்துச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. விசாரணைக்கு அழைத்துச் சென்று பற்களை பிடுங்கியதாக சுபாஷ் தெரிவித்திருந்த நிலையில் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சுபாஷின் பல் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் அரசு வழக்கறிஞர்கள் மூலம் காவல்துறையினர் 30,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட சுபாஷின் தாய் சந்தனம் நியூஸ்7 தமிழுக்கு பிரத்யேகமாக அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். அந்த வெங்கடேஷ் அம்மாட்ட 1,00,000 ரூபாய் நீங்க தாங்க, உங்க பையனு நான் கொண்டாந்து விட்டுருதம்னு அவர் சொல்லியிருக்காரு. வெங்கடேஷ் அம்மாட்ட ஏன்ட்ட சொல்லல, அந்த பொம்பளை வந்து வெங்கடேஷ் அம்மா திருமலக்குமார் அவர் அத்தானா யாரோ போய் கேட்டிருக்காரு. அப்போ வந்து 1,00,000 ரூபா கொடுங்க, மூணு பேர்த்தையும் விட்டுருதோம்னு அவர் சொன்னாராம். அந்த அவர் அத்தா வந்து இப்போ 1,00,000 ரூபா கொடுத்தா விட்டுருதோம்னு சொல்லுதாங்க அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னார். 1,00,000 ரூபா நம்ம பிள்ளைய பார்க்காம யார்கிட்ட கொடுக்க முடியும், பிள்ளைய கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்லுங்க முதல்ல அப்படின்னு நான் அந்த ஆள்கிட்ட பேசிட்டேன். யார்கிட்ட? வெங்கடேஷ் அத்தான்கிட்ட. அந்தால அது அப்படியே முடிஞ்சது. கொஞ்ச நேரம் கழிக்கல நான் அந்த சர்ச்சிட்ட கொண்டி மனு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு வந்து ஏமா உங்க பையன்கிட்ட பேசுங்க வாங்கன்னு இந்த வக்கீல் தான் வந்து எங்கிட்ட பேசினார். பிபி வக்கீல் தான். நாங்கள் அங்கே போவோம் அங்கே போவோம் பிள்ளைய காங்களேன்னு மனு கொடுத்த பிறகு அவர் வந்து கீழே இறங்கி வந்து எங்கிட்ட பேசினார். அவர் ஆஃபீஸுக்கு நாங்கள் பிடிச்ச வைக்கல எங்களை கூப்பிட்டாரு. நாங்கள் போல, அவர் கீழே இறங்கி வந்து தான் நாங்கள் உங்களுக்கு பையனுக்கு என்னதுனாலும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான், நீங்கள் வாங்கம்மா முதல்ல பையனை வந்து பாருங்கன்னு திருமலக்குமார் பிபி வைக்கல் தான் எங்கிட்ட சொன்னார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் நிலையங்களில் பல் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் புதிய திருப்பமாக கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த ஒரு நபரும் பதிலளி பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞரை ஏஎஸ்பி பல்வீர் சிங் மற்றும் காவல்துறையினர் சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட அந்த நபர் தெரிவித்துள்ளார். என்னை வந்து நவம்பர் 2 வந்து ஒரு கஞ்சா கேஸில் வந்து எனக்கு என் மேலே பொய் கேஸ் போட்டு கூட்டு போனாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வியாபாரம் பார்த்தாலும் சொல்லி அவனை கூட்டு போனாங்க. அவன் செல்லில் என்னோட வாட்ஸ்அப் வாய்ஸ் ரெக்கார்டுக்குன்னு சொல்லி என்னையும் கூட்டு போய் வச்சு அடித்து ஒரு 15 கமாண்ட் 16 கமாண்ட் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு பேட்டில் ஏற்றுக்கன்ட்டு பல்வீர் சிங் சார் சொல்லும்போது எஸ்பிஏ டீமில் உள்ள 2 பேர் அவங்க பேர் சரி எனக்கு தெரியல, அவங்க தான் பின்னால் பேட்டில் ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அடித்தாங்க. அப்பவும் நான் சொன்னேன், பல்வீர் சிங் சார் அடித்தார். அப்போ நான் அவர்கிட்ட கொஞ்சம் ஹிந்தியில் பேசினேன், சார் நீங்கள் இதுக்கு மேலே அடிச்சீங்கன்னா நாங்கள் செத்துமோ சார், அடிக்காதீங்க சார், விட்டுருங்க சார் சொல்லி கெஞ்சி பார்த்தேன். காலில் கூட விழுந்து பார்த்தேன். அப்போ கூட அவர் கேட்க அப்பவும் அவர் சொன்னார், இங்கேனே 4 டைலை உடச்சிட்டு குழி தோண்டி ஒன்று போச்சுட்டு இதுக்கு மேலே அப்படியே டைலை போட்டு மூடிட்டு போயிடுவோம், அப்சாண்ட் ஆகிட்டான், வண்டியில் வரும்போதே குவிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஸை முடிச்சிருவேன், நான் கையகளை விட்டுருவேன் அப்படி சஸ்பெண்ட் ஆனால் எஸ்பிஆர்டி டீம் தான் உன்னை கூட்டு வந்து 2 பேர் தான் சஸ்பெண்ட் ஆவாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார்னே.